Welcome to Headlight Cricket. Mm-hmm.
இரண்டு ரன்கள். தருண் அவர்கள் முதல் ஓவர் முடிவில் 9 ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். டாட் பால் சிறந்த பந்து வீச்சு. ராக்ஸ்டார் அணி தனது ரன் ரேட்டை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டு ரன்கள். ஐந்தாவது ஓவரின் கடைசி 3 பந்து. தருண் அவர்களிடம் இருந்து சிறந்த கேட்ச். போல் எடுக்க வேண்டிய கட்டாயம், ரன்கள் எதுவும் இல்லை. 2 ரன்கள். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33, 5 விக்கெட் இழப்பிற்கு. மேற்கோளில் பட்டு ஓல் எடுக்க வேண்டிய கட்டாயம், டாட் பால். இரண்டு ரன்கள் கோவிந்த் அவர்களிடமிருந்து. வெளியேறுகிறார். கடைசி 2 பந்து, 2 ரன்கள். 6 ஓவரின் கடைசி பந்து. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39, 6 விக்கெட் இழப்பிற்கு. மேற்கோளில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஸ்பைக்கர்ஸ் அணிக்காக பந்து வீசிய 4 பவுலர்களில் 3 பவுலர்கள் விக்கெட்டை எடுத்துள்ளனர். ரோஹன் அவர்கள் மட்டும் விக்கெட் இல்லாமல் உள்ளார். மேற்கோளில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ரன்கள் எதுவும் இல்லை. இந்த ஓவரில் எடுப்பாரா, அதை கொடுக்காமல் அருண் அவர்கள் ஆடுவாரா, காத்திருப்போம். ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். மேற்கொள்ளப்பட்டு ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம், 1 ரன்கள் மட்டும். 7 ஓவரின் கடைசி 2 பந்து. ரோகன் அவர்களிடமிருந்து கோகுல் அவர்களுக்காக. மேற்கொள்ளப்பட்டதால் பவுண்டரி 4 ரன்கள். லாஸ்ட் பால், 7th ஓவர் லாஸ்ட் பால். விக்கெட் ஆல் அவுட். ராக்ஸ்டார் அணி 44 ரன்களில் தனது அனைத்து விக்கெட்டிலும் இழந்துள்ளனர். 45 ரன்கள் டார்கெட். சிறந்த பந்து வீச்சு முஜி அவர்களிடமிருந்து. இரண்டு ரன்கள். உதிரியின் வாயிலாக 1 ரன்கள். 2 ரன்கள். லாஸ்ட் பால் அருண் 9 பந்துகளில் 19 ரன்களை அடித்துள்ளார். மேற்கோளில் பட்டதால் பவுண்டரி, மேற்கோளில் பட்டு பவுண்டரியில் பட்டதால் 4 ரன்கள். 10 பந்துகளில் 23 ரன்கள். 1.5 ஓவர்ஸ், 30 ரன்ஸ். 2nd ஓவரின் கடைசி பந்து. ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம், இல்லை. 1 ரன்கள் மட்டும். 2nd ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. நோ பால், வேகம் காரணமாக நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். அவலப்பந்து.
முப்பத்தாறு பந்துகளில் பன்னிரண்டு ரன்கள் தேவை. பதினான்கு பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்கள் எஸ்ஜி ஆரம்பிடமிருந்து சிக்ஸ் ரன்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் முடிச்சிட்டாங்க. மனோஜ் இது வரைக்கும் நான் சைக்கிள் இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்திருக்காரு.